அந்த மாதிரி என் ஃபோனில் லைனில் வந்து ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சு, டேய் பாண்டியா நானும் சீமானு கட்டி உருண்டு நீ பார்த்தியாடா நாய பேய என்னை திட்டிச்சு அந்த அம்மா. இவன் உலகமே நீ கட்டி உருண்டதை சொல்லுதம்மா, நீ தானே சொல்லியிருக்க பலமுறை, உடனே ஃபோனை கட் பண்ணிடுச்சு. எனக்கு கிடைச்ச ரெண்டு வசவு தான் மிச்சம். சீமா வீட்டுக்கு போய் சாக வரை உண்டா வரது உட்காந்தினா எல்லாம் மீடியா வந்துடுவான், தமிழ்நாடு மக்களே வந்துடுவான். நீ எதுக்கு வடசராக போலீஸ் ஸ்டேஷன்ல வாபஸ் வாங்குற, அப்புறம் ஏன் பெங்களூர் போற, நடுவில் 50,000 ரூபாய் ஜிபி அனுப்பிச்சு விட்டா போதுமா? நான் தான் முதல் மனைவி, இரண்டாவது மனைவி தான் கயல்விழி. கயல்விழி மனைவியாக ஏற்றுக்கொண்டு நீ என்னை ஏன் மனைவியா ஏற்றுக்கொள்ளாமல் கள்ளக்காதலியே வச்சிருக்கேன்? இது நியாயமான கேள்விதான். ஏன் வழக்கு வாபஸ் வாங்குறாங்க? பேரம் பேசப்படுகிறது, சாட்டை மூலம் ஒரு தொகை உறுதி அளிக்கப்படுகிறது. இப்போ சாட்டை தான் இப்போ கணத்தில் பூச்சிருக்கார். அப்போ நாய்ப்பண்ணைக்கு ஏன் போனீங்க சகோதரி விஜயலட்சுமி? உங்களை நாய்ப்பண்ணைக்கு யார் பாதுகாத்து வச்சிருந்தா? சாதாரண விவசாய குடிமகன் கூட ஏன் நீ அரசியல் தலைவர்? நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நீ முதலமைச்சர் ஆணுங்கிற தமிழ் தேசிய அடையாளம், நீ ஏன் முதல் புண்டாட்டிய தெருவில் விட்ட? முதல் புண்டாட்டி ஏன் தெருவில் விட்ட? கேட்கத்தானே செய்வான். ஒரு தனி பெண்ணையே உங்களால் பாதுகாக்க முடியல, பாரத நாடு எப்படி நீ பாரத நாடு? அப்புறம் அந்த பொண்ணு கண்டிப்பாக 10வது மாடி ஏறுகிற பொழுது மனம் வெறுத்து தான் ஏறியும், அது ஒரு முடிவோடு தான் இருக்கு. இது ஒரு இந்த வீடியோ வந்து சீமானுக்கான கடைசி எச்சரிக்கை. ஆமாம், அது அப்படி தான் நம்ம எழுதுக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் பட்டியலில் இது இதெல்லாம் கவுண்ட் பண்ணி அரசியல் தான் சகஜம் பார்ப்பா. நம்ம தமிழக மக்கள் கயல்விழியும் பார்ப்பான், விஜயலட்சுமியும் பார்ப்பான். சீமான் இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான நோக்கம். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயலட்சுமி அவருடைய பிரச்சனையை வந்து இன்னுமே ஓய்ந்த பாடில்லை சார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது, ஆனால் அது அப்படியே சைலண்ட் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தை. இப்போ மீண்டும் வந்து ஒரு வீடியோ விஜயலட்சுமி வெளியிட்டிருக்காங்க, நான் வந்து சாக போகிறேன், என்னுடைய வீடியோவை நான் வெளியிட போகிறேன், நீ மாமா நான் வந்து உன்னுடைய கள்ளக்காதலி கிடையாது, நான் தான் உன்னுடைய முதல் மனைவி, கயல்வெளிக்கு வந்து பொசிஷனஸ் இருக்கலாம், அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஆனால் என் மேலே வச்சிருக்கிற அன்பு வந்து மாறாததுன்னு எனக்கு தெரியும், அதனால் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஊடகங்களிடம் என்னுடைய உயிர் வந்து ஊடகங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் விட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன சார் உங்களுக்கு அந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? விஜயலட்சுமி 10வது மாடி காற்று கடுமையாக வீசுகிற சூழல், 10வது மாடி உச்சியில் நின்று பேசுகிறேன். ஆமாம் ஆமாம். அப்போது அது 10 மாடி கண்டிப்பாக 10 மாடி ஏறுகிற பொழுது நீங்கள் உயிரை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, வாழ்க்கையை வெறுத்து தான் 10வது மாடிக்கு போகும். ஒரு பெண் 10வது மாடியை நோக்கி போகிறார்னு சொன்னால் அவள் பாதி தற்கொலைக்கு தயாராகிட்டான், பாதி தற்கொலைக்கு தயாராகிட்டான், மீதி தற்கொலை தான் இப்போ பாக்கி இருக்குது. அடுத்த வீடியோ நான் என்னுடைய சாவு வீடியோ தான் இப்படி விஜயலட்சுமி சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், இது சீமானை நோக்கி அவர் எழுப்புகிற கேள்வி. நான் தான் முதல் மனைவி, இரண்டாவது மனைவி தான் கயல்விழி. கயல்விழி மனைவியாக ஏற்றுக்கொண்டு நீ என்னை ஏன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளாமல் கள்ளக்காதலியே வச்சுருக்கேன்? இது நியாயமான கேள்வி தான் அந்த சகோதரி விஜயலட்சுமி கேட்குற கேள்வி. இந்த கேள்வியை நான் விஜயலட்சுமியை நோக்கி வைக்கிறேன். இந்த கேள்வி ஒரு உறுதியான கேள்வியாக இல்லை. நியாயமான கேள்வி, ஆனால் உறுதியான கேள்வி இல்லை. ஏன் சார் அப்படி சொல்கிறேன்? எப்படின்னா, வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நடுவில் என்ன பேரம் நடந்தது? அதான் அதிலே அவங்க சொல்கிறாங்களே சார், நீங்கள் சமாதானப்படுத்துனீங்க, ஆனால் அந்த சமாதானம் போதுமானதாக இல்லைன்னு சொல்கிறாங்க சார். தற்காலிக சமாதானத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா விஜயலட்சுமி? சகோதரியை பார்த்து கேட்குறேன், தற்காலிக சமாதானமா நிரந்தர சமாதானமா? இப்போ ஏன் சார் அவங்க வழக்கு வாபஸ் பண்ணுறாங்க? ஏன் வழக்கு வாபஸ் வாங்குறாங்க? அங்கே பேரம் பேசப்படுகிறது, பேரம் பேசப்படுகிறது, சாட்டை மூலம் ஒரு தொகை உறுதி அளிக்கப்படுகிறது. இப்போ சாட்டை தான் இப்போ கணத்தில் குதிச்சிருக்கார். கடைசியாக நாய்ப்பண்ணையிலிருந்து துறைமுகம் செல்வராஜன் அவர் முன்னாள் எம்எல்ஏவுடைய மகன் தான் நாய்ப்பண்ணை. அந்த நாய்ப்பண்ணையில் தான் அவர் தங்கியிருந்தார், நாயாக இருக்குனார்ல அதான். அப்போ நாய்ப்பண்ணைக்கு ஏன் போனீங்க சகோதரி விஜயலட்சுமி? உங்களை நாய்ப்பண்ணைக்கு யார் பாதுகாத்து வச்சுருந்தா? நீங்கள் நாய்ப்பண்ணைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? வீரலட்சுமியை நீங்கள் கையை காமிக்கிறீங்க, அந்த மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கத. அப்போ நீங்கள் பெங்களூர்லேருந்து எதற்காக இங்கே வந்தீங்க? அந்த நாய்ப்பண்ணையில் உங்களை யார் பாதுகாத்து வச்சது?
நாய்ப்பனையில் உங்களுக்கு என்ன பேரம் நடந்தது, காவல்துறை அதிகாரிகள் ஏன் உங்கள் செல்ஃபோனை வாங்கிட்டு போனால், இவ்வளவு கேள்விகளையும் பதில் சொல்லணுமா இல்லையா? ஊடகங்களை நோக்கி நீங்கள் அபய குரல் எழுப்புகிற சகோதரி விஜயலட்சுமி பார்த்து கேட்குறேன். அந்த மாதிரி என் ஃபோனில் லைனில் வந்து ஒரு ரெண்டு மாதம் முந்தி, டேய் பாண்டியா நானும் சீமானு கட்டி உள்ள நீ பார்த்தியாடா நாய பேய என்னை திட்டிச்சு அந்த அம்மா. நான் சரி, அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கு, உலகமே நீ கட்டி உருண்டதை சொல்லுதாம்மா, நீ தானே சொல்லியிருக்க பல முறை, உடனே போன கட் பண்ணிடுச்சு, எனக்கு கிடைச்ச ரெண்டு வசவு தான் மிச்சம். அப்போது நான் வந்து உண்மையாகவே தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் நீ உருக்கமாக ஒரு உதவி கேட்குறீங்க, நியாயம்தான். அவங்க உயிரே அவங்க ஊடகவியலாளர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமாம், அது உண்மைதான். இந்த ஊடகங்கள் தான் உங்கள் இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றி வச்சுருக்கு. உங்களுடைய கோரிக்கை நியாயமானது உறுதியானதா இல்லையே? வாபஸ் வழக்கு கொடுக்குறீங்க, வாபஸ் வாங்குறீங்க, வழக்கு கொடுக்குறீங்க, வாபஸ் வாங்குறீங்க. இது என்னது, ஆடு புலி ஆட்டமா? வாழ்க்கை போராட்டம் இல்லையா? வாழ்க்கை என்பது வேறு, ஆடு புலி ஆட்டம் என்பது வேறு. நீ என்ன பண்ணியிருக்கணும், சீமா வீட்டுக்கு முன்னாடி சாக வரை உண்டாவது உட்காந்தினா எல்லா மீடியா வந்துடுவான், தமிழ்நாடு மக்களே வந்துடுவான். நீ எதுக்கு வடசராக போலீஸ் ஸ்டேஷனில் வாபஸ் வாங்குற, அப்புறம் ஏன் பெங்களூர் போகிற? நடுவில் 50,000 ரூபா ஜிபி அனுப்பிச்சு விட்ட போதுமா? உன்னை வீடு எடுத்து கொடுத்தது யார்? ஹரிநாடார். ஹரிநாடார் வீடு எடுத்து கொடுத்தாரு, அப்புறம் ஹரிநாடார் ஜெயிலுக்கு போனவரவு வீட்டுக்கார சட்டிமன்றத்துக்கு வெளியில் போட்டான். இந்த நிரந்தர தீர்வு வேணுமா இல்லை தற்காலிக தீர்வு வேணுமா? இப்போ நடந்ததை நடந்து முடிச்சிட்டோம் சார். சரி, நிரந்தர தீர்வை நோக்கி அவங்க சீமானுக்கிட்ட ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. வீடியோவை எப்படியாவது சீமான் கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துறேன்னு. சீமான் என்ன ரீப்ளை தருவார்? இல்லை சீமான் வந்து இப்போ இத்தனை நாள் அவங்க செத்துறவனே மிரட்டுறாங்க சார். இப்போ ஏற்கனவே ஒரு தற்கொலை முயற்சியெலாம் பண்ணியிருக்காங்க கோவிட் டைமில், இப்போது மறுபடியும் இறந்துருவோன்ற இது வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு ஒரு வழிவகுக்கல சார். எனக்கு தேர்தல் வந்துருச்சு இல்லை, தேர்தல் வந்த பிறகு விஜயலட்சுமி வந்துருச்சு, இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ பேரம் படியும் இல்லை. நான் உண்மையாகவே விஜயலட்சுமி மீது மிகப்பெரிய அனுதாபம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு, திரைப்பட வாழ்க்கை போச்சு, அம்மா 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 இல்லை, சகோதரி உடம்பு முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க, இவ்வளவு துன்பம் துயரம் யாரால? சீமானால் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் நீ உன்னுடைய போராட்டம் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும், இறுதியானதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் போராட்டம். போராட்டம் என்பது வாபஸ் வாங்கிறது, போராடுறது, வழக்கு தொடுப்பது, வாபஸ் வாங்க, அதல்ல. நிரந்தர தீர்வு வேணும்னா நீங்கள் சீமானுடைய வீட்டு வாசலில் சாகும் வரை நான் ஏதோ விஜயலட்சுமி வழக்கறிஞர்ல, நான் விஜயலட்சுமியுடைய வழக்கறிஞர் அல்ல. நான் வந்து பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமிக்காக ஒரு ஊடகவியலாளனாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் எந்த எதை அறிவித்தாலும் அதில் பின்வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா மக்கள் உங்களை மறந்துடுவான், ஊடகங்கள் உங்களை மறந்துடுவான். இதுதான் அந்த பீரியடில் என்ன சார் நடந்தது? இப்போ சீமான் விஜயலட்சுமி அவங்க இருந்தாங்களா சார், என்ன தான் சார் நடந்தது அந்த பீரியடில், அந்த காலகட்டத்தில்? அதாவது 2009 சீமான் வந்து ஈழத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பிறகு ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். மதுரை சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு மதுரையில் ஒரு கண்டிஷன் பெயில், கண்டிஷன் பெயிலில் கைது போட்டு மதுரையில் இருக்கிறார். மதுரையில் இருக்கிற போது எனக்கு தனிமை போர் அடிக்குது, நீ என்னோடு வந்து இரு, என்னுடைய மனைவி தானே, எதிர்கால மனைவியாக போகிறவள், வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த அம்மா அங்கே போகுது, போய் அவரோடு மனைவியாக இருக்குது. திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஆணோடு இருந்தால் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒப்புதல் தான். நீங்கள் மதுரையில் அந்த அம்மா இருக்குது. இதுக்கு நடுவில் அவங்க வீடு, அவங்க அம்மா இருந்த காலத்தில், விஜயலட்சுமி அம்மா இருந்த காலத்தில், உங்கள் மகளை எனக்கு கட்டித்தரங்களை தூக்கிட்டு போட்டுமான்னு கேட்குறாரு, உரிமையாக கேட்குறாரு. உங்கள் மகள் மீது அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கேன், நீ எனக்கு மகளை கட்டித்தரையா தூக்கிட்டு போட்டுமா? நீ மாமா மகளை போய் உரிமையோடு கேட்பாங்கல்ல, மாமா மகளை கொடுக்குறியா இல்லை கடத்திட்டு போட்டுமா, இதே மாதிரி கேட்குறாங்க. அப்போது விஜயலட்சுமி அம்மா என்ன நினைக்குது, இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்ம மகளுக்கு கிடச்சிருக்கானே, மகள் மீது அவ்வளவு அன்பு பாசத்தை குட்டி குட்டி பாதுகாக்கிறாரு, அதனால் நல்ல மாப்பிள்ளை விஜய் அவரை திருமணம் பண்ணிக்க. இதுதான் அவங்க அம்மா மரணமடைவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை.
இதனால் நம்ம வந்து வாழ்க்கையை ஒப்படைச்சிருச்சு. வாழ்க்கையை ஒப்படைத்த பிறகு முதல் மனைவி விஜயலட்சுமி தான், விஜயலட்சுமி தான் முதல் மனைவி. அப்போல்லாம் கையில் வெளியே திருமணம் பண்ணிக்கல. நான் மறுமொழி சீமானம் பேசுவதனால இது எனக்கு இது ஒரு எனக்கே ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ வந்ததுனால இப்போ அறம் நாடு நேயர்கள் வழியாக நீங்கள் கேட்குறீங்கன்னு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தர்ம சங்கடத்தை தான் இருக்குது. ஏன்னா திருப்பி திருப்பி இதை பேசுவதை நான் விரும்பலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது ஒரு மலிவான அரசியலாக மாறிப்போச்சு. மலிவுனும் மலிவான அரசியலாக மாறிப்போச்சு. விஜயலட்சுமி சீமா பிரச்சனையை புதுவெளியில் வந்ததுனால பேச வேண்டிய தேவை வந்திருக்கு. அரைக்குள் நடந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. புதுவெளியில் வந்த பிறகு சீமானும் ஒரு தமிழ் தேசிய தலைவர், விஜயலட்சுமியும் ஒரு ஊடகங்கள்ட்ட உதவி கேட்குற பெண், இது இந்த அடிப்படையில் இதை நம்ம பேச வேண்டிய கால கட்டாயம் வந்திருக்கு. சீமானை பொறுத்தவரை உண்மையாகவே மனைவியாக வாழ்ந்தவர் தான். இன்னும் அந்த அம்மா மனைவியாக தான், வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. இங்கே இந்த இப்போ 10வது மாடியிலிருந்து பேசுவதை கேட்கிற பொழுது அனுதாபத்தான் இருக்குது. அந்த பொண்ணு கண்டிப்பாக 10வது மாடி ஏறுகிற பொழுது மனம் வெறுத்து தான் ஏறியிருக்கும். 10வது மாடி என்பது ஏதோ சாதாரணமாக மாடி மேலே நின்று வீடியோ போடுற அளவுக்கு அது ஒரு முடிவோடு தான் இருக்குது. இது ஒரு இந்த வீடியோ வந்து சீமானுக்கான கடைசி எச்சரிக்கை. ஆமாம், அது அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஆனால் சீமா இதை கடந்து போகக்கூடிய மனநிலையில் தான் இருக்கார். ஏன்னா அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். இவன் கொஞ்சம் கத்திட்டு வந்துடுவா, இவன் கொஞ்ச நாளாக கத்திட்டு எங்கேயா போயிடுவா. மதுரை செல்வன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னால் அவர் 50,000 அக்கௌண்ட்டில் போடுவார், இவர் ஒரு 50,000 அக்கௌண்ட் போடுவார். ஒரு மாதம் விஜயலட்சுமி சைலண்ட் மோடுக்கு போயிடும். காசெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், அக்காவுக்கு மருந்து வாங்கணும். இதுக்கு வந்த பிறகு மறுபடியும் 8வது மாடிக்கு போகும். நான் திருப்பி திருப்பி விஜயலட்சுமிகிட்ட ஒரு சகோதரனாக சொல்கிறது என்னென்னா, ஒரு இறுதி வடிவம் வரைக்கும் நீ நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலம்தான் இது தீர்வு கிடைக்கும். நீதிமன்றத்தில் போகவே இல்லையே, காவல் நிலையத்துக்கும் போகிறதில்ல, நீதிமன்றத்துக்கும் போகலை, சும்மா வீடியோ போட்டுகிட்டே இருந்தா வழக்கு கொடுத்தாலும் வாபஸ் வாங்கிடுறான். அப்போது உன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, உன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் சீமான் தானே சார் காரணம், 100% சீமான் தான் காரணம். விஜயலட்சுமியுடைய வாழ்க்கை நீங்கள் இருட்டியதற்கு, வசந்தம் வீசாமல் போனதற்கு, வாழ்க்கை சிக்கி சீரழிந்து சின்னாமனமானதுக்கு சீமான் தான் காரணம். அதில் யாரும் மாற்று கருத்தே இல்லை. அந்த அம்மா யாருடைய திருமணம் செய்து கொள்ளவில்லை, யாரையும் விரும்பவும் இல்லை. அந்த அம்மா சீமான கணவனாக நினைத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்மா வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் தமிழகத்தை ஆள துடிக்கிற சீமா கண்டிப்பாக விஜயலட்சுமியுடைய கோரிக்கையை மனிதாபிமானத்தோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் தான். ஏன்னா புது வழிக்கு வந்துருச்சு பிரச்சனை, அரைக்குள் இருந்தால் யாருக்கு தெரியாது. இது எங்கே வந்துருச்சு, பொது வெளிக்கு வந்துருச்சு. பொது வெளிக்கு வந்த பிறகு நான் இதில் கருத்து சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இது. யார், நான் மட்டுமில்லை, சாதாரண நபர் கூட, ஒரு சாதாரண விவசாய குடிமகன் கூட, ஏன் நீ அரசியல் தலைவர், நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நீ முதலமைச்சர் ஆகணுங்கிற தமிழ் தேசிய அடையாளம், நீ ஏன் முத பொண்டாட்டியை தெருவில் விட்ட, முதல் பொண்டாட்டி ஏன் தெருவில் விட்ட, கேட்கத்தானே செய்வான். ஒரு தனி பெண்ணையே உங்களால் பாதுகாக்க முடியலனா பாரத நாடு எப்படி, பாரத நாடு அப்புறம் அமெரிக்காவையும் சேர்த்து காப்பாற்றணும். இது பொது வெளியில் விவாதம் வரத்தான் செய்யும். அதனால் கயல்வெளிக்கு கொடுத்த வாழ்க்கையை, கயல்வெளி வந்து இப்போ கட்சியினுடைய பொதுச்செயலர் ஆக போகுது, கட்சி நிகழ்ச்சிகள்லாம் அந்த அம்மா போய் கலந்துக்குது கயல்வெளி. அப்போ அது அந்த அம்மா வறுமை கூட்டு கீழே இருக்குது விஜயலட்சுமி. இப்போ கலைஞர் மாதிரி மனைவி துணைவி, மனைவி துணைவி. அதே போல் தமிழ்நாட்டு அரசியல் தான், எம்ஜிஆரும் ஜானகி ஜெயலலிதா, இப்போ அடுத்து விஜயலட்சுமி கயல்வெளி. இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பட்டியலில் இது இதெல்லாம் கவுண்ட் பண்ணி அரசியல் சகஜமாப்பா. அப்போது நம்ம தமிழக மக்கள் கயல்வெளியும் பார்ப்பான், விஜயலட்சுமியும் பார்ப்பான். சீமான் இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான நோக்கம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், சீமான் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார், இல்லை இந்த விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக அணுக போகிறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு முக்கியமான தகவலை பதினிக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.